ஹாய் வீவர்ஸ், இது எஸ்ஆர்என் சினிமா. திரைக்கு பின்னால் பேசிக் கொண்டு இருக்கும் நான் உங்கள் இஸ்ஃபாக். வாங்க இன்றைக்கு உள்ள வீடியோ போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஹீரோ லேடிஸ் கெட்டப்பில் வந்த கேரக்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் அந்த லேடிஸ் கெட்டப் போட்டு ஃபிலிமில் நடிச்சிருக்காங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் யாரெல்லாம் லேடிஸ் கெட்டப்பில் போட்டிருக்காங்கிறத தெரியப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீனில் தெரியுதா யாருன்னு? ஆமாங்க, சிவாஜி கணேசன் தான். குங்குமம் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் சார் வந்தோம். ஒரு பெண் கேரக்டரில் ஒரு கெட்டப்பாக வராது ஒரு சீன் தான் இந்த ஃபோட்டோ. அடுத்தது எம்ஜிஆர் காதல் வாகனம் படத்தில் அவர் ஒரு பெண் கேரக்டரில் ஒரு சீனாக வருவார். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த படமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாகேஷாரை தாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக நாகேஷே தான். அதே கண்கள் திரைப்படத்தில் நாகேஷார் போட்டிருக்கிற கெட்டப் தான் இந்த படம். எல்லோரும் சின்ன சின்ன கெட்டப்பில் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் முழு படம் ஃபுல்லாக வந்துட்டு இந்த லேடிஸ் கெட்டப்பை போட்ட ஒரே ஆள்னா அது நம்ம பிரசாந்த் சார் தான். ஆனலகன் திரைப்படத்தில் அவர் போட்டிருந்த கேரக்டர் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவரும் ஃபுல் படத்துலேயும் இந்த லேடிஸ் கெட்டப்பில் தான் வருவார். அடுத்த படம் யாராவது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே நம்ம கமலஹாசன் சார் தான். அபய் சண்முகி திரைப்படத்தில் இவர் முழு திரைப்படம் ஃபுல்லும் இந்த கேரக்டரில் தான் வருவார். அந்த அவருக்கு இந்த லேடிஸ் கெட்டப் பொருத்தமாக அமைஞ்சிச்சு இந்த படத்தில். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பணக்காரன் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் சார். அவர் பாட்டில் மட்டும் ஒரு சீனாக வந்து வருவார். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் அந்த ஸ்டில்ல பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது மாமன் மகள் திரைப்படத்தில் சத்யராஜ் கேரக்டர் தான் இது. சத்யராஜ் ஒரு பெண் கேடத்தில் இந்த மாமன் மகன் திரைப்படத்தில் வருவார். அந்த சீன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது நம்ம சரத்குமார் சார் தாங்க. அவர் கட்டபொம்மன் திரைப்படத்தில் இந்த ஒரு லேடி கட்டப்பாக வருவார். அதுதான் இந்த ஸ்டில்லாக பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த ஸ்டில் நீங்கள் பார்த்துட்ருக்குறது டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ். அவர் காஞ்சனா திரைப்படத்தில் இந்த லேடிஸ் கெட்டப்பில் வந்திருப்பார். அதுதான் இந்த ஸ்டில்லாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த ஸ்டில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம பரத் சார் தான். அவர் பொட்டு என்ற திரைப்படத்தில் இந்த லேடிஸ் கெட்டப்பில் வந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்துட்டுருக்கு நம்ம விஜய் சார் தான். பிரியமானவர் திரைப்படத்தில் சிம்ரான் கூட ஒரு பெண் கேரக்டராக சீனாக ஒரு சீன் வந்து டான்ஸ் பண்ணுறது தான் அந்த ஸ்டில் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததான் நம்ம சூர்யா சார் தான். அயன் திரைப்படத்தில் ஒரு பாட்டுக்காக அந்த ஒரு சீனில் வர சீன் தான் இந்த லேடி கெட்டப்பு. அடுத்ததாக பார்த்துட்டுருக்குது நம்ம விக்ரம் சார் தான். கந்தசாமி படத்தில் ஒரு சீனுக்கு வந்துட்டு போகிறது தான் அந்த லேடிஸ் கெட்டப்பு. அது மட்டும் இல்லாமல் அவன் ஈவன் படத்துலையும் விஷால் அவர்கள் ஒரு பாட்டு ஃபுல்லாக இந்த லேடிஸ் கெட்டப்பில் போட்டு டான்ஸ் பண்ணுறது தான் அந்த சீன். அடுத்தது பிருத்திவிராஜ் சார் வந்து காவிய தலைவன் திரைப்படத்தில் அந்த ஒரு லேடிஸ் கெட்டப் போட்டுட்டு வர சீன் தான் அந்த பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது ரெமோ படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் சார் தான் இந்த லேடிஸ் கெட்டப்பு பொருத்தமாக அமைஞ்சிச்சின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அடுத்த படம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம விஜய் சேதுபதி சார் தான். சூப்பர் டீலக்ஸ் திரைப்படத்தில் அவர் இந்த மாதிரியான ஒரு லேடிஸ் கெட்டப்பில் வந்திருப்பார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது எஸ்ஆர்என் சினிமா சேனலை இணைந்திருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.